அம்மா என்ன வாழ்த்துங்கம்மா. ராஜி என்னடி இது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு? முதல்ல என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நிறைஞ்ச ஆயுசோட நீ நல்லபடியா இருக்கணும். எழுந்துரும்மா. அம்மா இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லையா? இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஆசை வந்தது. நான் போயிட்டு வரேம்மா. இவ்வளவு நகையோட நீ தனியா போறியே? என்னமா பயம்? இருக்கிறதுக்கு முந்தி வந்துடுறேம்மா. வரட்டுமா? சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு வா. அம்மா கிட்ட நான் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு உங்க விருப்பப்படி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு உங்களோட வந்துட்டேன். ராத்திரிக்கு வீட்டுல என்ன காணாம அம்மா ரொம்ப அதிர்ச்சறிஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா எல்லாமே சரியப்படும். நம்ம கல்யாணம் நாளைக்கு தானே? கோயில்லையா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? இல்லைங்க, கேக்குறேன்னு பதில் சொல்லாம என்ன யோசனை பண்றீங்க? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். என்னப்பா? அம்மா எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல துப்புரவு அதிகாரியா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. நிஜமாவா? ஆமாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாப். அக்கா அக்கா அவ வீட்டுல இல்லப்பா, கோவிலுக்கு போயிருக்கா. அம்பாள் கோவிலுக்கு தானே? ஆமா. அம்மா இந்த சந்தோஷமான செய்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு நானும் அப்படியே அம்மனை கும்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பிரபு அவ நிறைய நகையை போட்டுக்கிட்டு தனியா கோவிலுக்கு போயிருக்கா. நீ துணைக்கு போறது ஒரு விதத்துல நல்லதுதான். போயிட்டு வாப்பா. சரிம்மா. நீ எங்க கூட்டிட்டு போறீங்க? பேசாம இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி சிரிக்கிறீங்க? ரஞ்சித் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. போலீஸ்ல சொல்லி உங்களை பழி வாங்கல. என்ன கொள்ளாதீங்க. வேண்டாம் மிஸ்டர் சொக்கலிங்கம், விலமதிக்க முடியாத அற்புதமான சிலைய நீங்க ரொம்ப துணிச்சல கடத்தி இருக்கீங்க. கங்கராச்சுலேஷன்ஸ். இதுல 100,000 ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸ். சில அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அது என் கைக்கு கிடைச்ச உடனே மீதி 900,000 உங்களுக்கு கிடைச்சு. ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாராயணபுரத்தில் திருட்டு போன கிருஷ்ண சிலை இந்தியாவிலேயே உள்ளதா அல்லது வெளிநாட்டிற்கு கடத்திச் செல்லப்பட்டதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. ஆதலால் அந்த சிலையை வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்லாமல் இருக்க சர்வதேச போலீஸ் இலாக்காவின் உதவியை இந்திய அரசாங்கம் கோரியிருக்கிறது. இச்சிலையை பற்றி மேலும் சில விவரங்கள். இச்சிலை சோழ காலத்தைச் சேர்ந்தது. அதன் உடல் முழுவதும் மாணிக்க கற்கள் பறிக்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு சுமார் 9 கோடி ஆகும். மிஸ்டர் சொக்கலிங்கம், இவ்வளவு விளம்பரமாக இருக்கிற இந்த சிலையை போலீஸ் கண்காணிப்பையும் மீறி அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், இந்த வியாபாரம் எனக்கு புதுசு இல்ல. இது வரைக்கும் நான் இதுல தோல்வி அடையல, இனிமேல் அடைய மாட்டேன். உங்க சாமர்த்தியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மிஸ்டர் சொக்கலிங்கம், நான் இன்னும் ஒரு வாரத்தில் அமெரிக்கா புறப்பட போறேன். நம்ம நடவடிக்கைகள் ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சார், அமெரிக்காவில் உங்க வீட்டை பாத்துக்கிறதுக்கும் உங்க பொண்ணுக்கு பாடிகார்டா இருக்கிறதுக்கும் துணிச்சலான ஒரு முரட்டாள் வேணும்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கான். அவன் திறமைய பாருங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா கூட்டிக்கிட்டு போங்க. சபாஷ் சபாஷ், தம்பி உன்ன மாதிரி திறமசாலி தைரியசாலி ஊர்ல ஒருத்தர் இருந்துட்டா ஒரு பயல ரவுடித்தனம் பண்ண மாட்டான். அடி வெளுத்து வாங்கிட்டீங்க. என்னங்க,
காசு கொடுத்துட்டு டான்ஸ் பார்க்க வரானுங்களா இல்ல ஆடுற பொண்ணோட கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அசிங்கப்படுத்த வரானுங்களா இந்த மாதிரி பொறுக்கி பசங்களோட கைய கால உடைச்சு சுண்ணாம்பு கால வேலை பொண்ணுங்க அவங்களுக்கு கூலி கொடுத்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண வச்சதே நான் தான் என்னது நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா ஆமாப்பா உன்னோட தைரியத்தை வீரத்தை பாக்குறதுக்கு நான் வச்ச பரீட்சை தம்பி உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் உன் பேர் என்ன தம்பி பாஸ்கர் பாஸ்கர் உனக்கு நான் நிறைய சம்பளம் தர்றேன் என்னோட வந்துடுறியா எங்க வருங்க அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுக்கா ஏன் தம்பி தயக்கம் இப்ப வாங்குறியே அது மாதிரி நாலு மடங்கு சம்பளம் தர்றேன் உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா நானே வந்து கேக்குறேன் எனக்கு யாரும் இல்லைங்க எட்டு வயசுல வீட்டு விட்டு வந்துட்டேன் இப்போ நான் அனாத ஆனா இத பாருங்க இவங்க என்ன பெத்த தாய் இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு அந்த தாய் என்ன வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க சார் நான் உங்களோட வரேன் சார் நம்ம கூட தங்க தராது ஆமாமா எவ்வளவு நாள் வரைக்கும் உங்க அப்பா எனக்கு எவ்வளவு நாள் சோறு போட்டு சம்பளம் கொடுக்கிறாரோ அது வரைக்கும் ஏன் மிஸ்டர் பாஸ்கர் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க என்னென்ன வேலை செய்யுங்க ஏ பாஸ்கர் கேக்குறல்ல என்னோட பேச ஆரம்பிச்சப்போ மிஸ்டர் ரெண்டு நிமிஷத்துல ஏய் அடுத்தபடியா டேயா சாரி இத பாருங்கம்மா என்ன இன்னும் கொஞ்ச நாள் எதையுமே கேட்காதீங்க இந்த ஊரோட அழகுல அப்படியே மயங்கி அசந்து போயிருக்கேன் யாராவது போன் பண்ணாங்களா நிறைய பேர் போன் பண்ணாங்கப்பா குறிப்பா ரஞ்சித்னு ஒருத்தர் ஞாபகம் இல்லையே ஏமா நான் ஊர்ல இல்லாத போது யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் குறிச்சு வைக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா நான் வீட்டுல குறிச்சு வச்சிருக்கேன் திடீர்னு நீங்க கார்ல கேட்டா எஸ் யூ ஆர் ரைட் Hi, how was the trip? Fine. Get the suitcases, please. Sure. இதான் எங்க வீடு தெரியும் முதல் முதல்ல இப்பதான் வர எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் சார் உங்க கார்ல உங்க மகளோட உங்க வீட்டுக்கு போகாம வேற வீட்டுக்கு போவீங்க நீ ரொம்ப புத்திசாலிப்பா அப்பா நீங்க அவரை ரெண்டா தடவையா புத்திசாலின்னு சொல்றீங்க அதனால அவர் டபுள் புத்திசாலி கரெக்ட் வாங்க ராதா முதல்ல இவனுக்கு டிஃபன் விடுமா பிளேன்ல கூட சரியா சாப்பிடல தப்புங்க சார் சாப்பிட்டேன் ஆனா அவங்க கொடுத்ததான் பத்தல சரி இப்ப உங்களுக்கு பசிக்கிட்டா இல்லையா இப்படியே கேள்வி கேட்டு கேட்டு நேரத்தை வீணாக்காதீங்க முதல்ல சமையல் கட்ட காட்டுங்க அது போதும் நீங்க டைனிங் டேபிள் உட்காருங்க அப்ப நீங்க எனக்கு வேண்டாமா பசிக்கல நீங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க உட்காருங்க ஏ மிஸ்டர் பாஸ்கர் நீங்க என்ன வேலை செய்யறதுக்காக அப்பா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த வீட்டை பாத்துக்கணுமா நீங்க எங்காவது தனியா போனா உங்களுக்கு துணையா போகணுமா
கார் டிரைவர் வேலை கூட செய்யணும். ஓஹோ, இந்த ஊர்ல எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் ஆச்சு. நான் லெஃப்ட்லயும் டிரைவ் பண்ணுவேன், ரைட்லயும் டிரைவ் பண்ணுவேன், ரெண்டு கையிலயும் டிரைவ் பண்ணுவேன். ஏன் சொல்றீங்க? லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னா இந்த ஊர்ல காருக்கு ஸ்டியரிங் இடது பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க வலது பக்கத்துல உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. ஆமா ரஞ்சி, இந்தியாவில இருந்து இப்பதான் வந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே முதல்ல உனக்கு தான் போன் பண்றேன். அங்க ஏற்படலாம் ஒரு வழியா முடிச்சிட்டேன். சில நம்ம பார்ட்டி கைக்கு வந்தாச்சு ரஞ்சித். சொன்னா நீ நம்ப மாட்ட, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகையிலையும் அந்த சிலையை பத்தி தான் நியூஸ். மை காட் மிஸ்டர் ஜெகநாத், அப்ப அந்த சிலையை பத்தி நாம் அதிகமா போன்ல பேச வேண்டாம். ஆக கூடி நீங்க போன பிரயாணம் வெற்றிகரமா முடிஞ்சதை பத்தி ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஜெகநாத். அந்த சிலையை பத்தி இந்தியாவில் இருக்கிற கட்டுப்படி அமெரிக்காவிலையும் அநேகமா சீக்கிரம் ஆரம்பமாகலாம். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.